வணக்கம். எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். நடப்பு நிகழ்வுகள் May 21, 2019. தேசிய செய்திகள். நாட் ஆல் அனிமல்ஸ் மைக்ரேட் பை சாய்ஸ் பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முக்கிய விமான நிலையங்களில் காட்டப்படும் நாட் ஆல் அனிமல்ஸ் மைக்ரேட் பை சாய்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஐநா, சுற்றுச்சூழல் இந்தியா மற்றும் வனவிலங்கு கிரைம் கண்ட்ரோல் பியூரோ இணைந்து May 22 இந்தியாவின் உயிரியல் பன்முகத்தன்மையின் சர்வதேச தினத்தன்று கொண்டாட உள்ளது. ஐநா சுற்றுச்சூழல் நல்லெண்ண தூதர் மற்றும் செயலாளர் நாயகம் SDG வழக்கறிஞர் தியா மிர்சா பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். ஜம்மு காஷ்மீர் அறிக்கையை நிராகரித்த ஐநா. ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள மீறல்கள் தொடர்பாக ஜெனீவா அடிப்படையிலான மனித உரிமைகள் கவுன்சிலை ஐநாவிடம் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தது. இது தொடர்பாக ஐநா மனித உரிமை ஆணையத்திடம் இந்தியா தனது அறிக்கையில் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று தெரிவித்துள்ளது. அறிவியல் செய்திகள். மேற்கு தொடர்ச்சி மலையில் புதிய இனம் அமரந்தஸ் கண்டுபிடிப்பு. கேரளாவின் தென்மேற்கு மலைத்தொடரில் அமரந்தஸ் இனத்தைச் சேர்ந்த ஒரு புதிய வகை தாவர இனத்தை மாநிலத்தில் உள்ள 3 கல்லூரிகள் மற்றும் திருவனந்தபுர புற்றுநோய் மண்டல மையங்களை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் குழு கண்டறிந்துள்ளது. IIT பாம்பே அணியக்கூடிய சூப்பர் மின்தேக்கியை உருவாக்கியுள்ளது. பாம்பே இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் மைக்ரோவாட் முதல் வில்லிவாட் அளவில் ஆற்றலை வழங்கும் அணியக்கூடிய சூப்பர் மின்தேக்கியை உருவாக்கியுள்ளது. இந்த சாதனத்தில் சேமிக்கப்பட்டுள்ள ஆற்றல் GPS இருப்பிட அடிப்படையிலான டிரான்ஸ்மிட்டர்கள் அல்லது 8 வோல்ட் LED சார்ஜ் செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு செய்திகள். 8வது இந்திய மியான்மர் ஒருங்கிணைந்த ரோந்து. மியான்மர் கப்பல்கள் UMS கிங் டேபின்ஷ்வர்ட் மற்றும் UMS இன்லே 20 முதல் 28 May 19 அன்று இந்திய கடற்படை கப்பல் சாரோவுடன் ஒருங்கிணைந்த ரோந்து பணியை மேற்கொள்ளும். March 2013 தொடங்கிய கார்பெக் தொடர் பரஸ்பர புரிதல் மற்றும் பயங்கரவாதம் சட்டவிரோத மீன்பிடித்தல் போதை மருந்து கடத்தல் மனித கடத்தல் வேட்டையாடுதல் மற்றும் இரு நாடுகளின் நலனுக்காக இடைவிடாமல் மற்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் ஆகியவற்றின் பிரச்சினைகளை தீர்க்கும் நோக்கம் கொண்டது. விருதுகள். இந்திய அமைதி காப்பாளரை கௌரவிக்கும் ஐநா. உலக அமைதியை பாதுகாப்பதற்காக போராடும் 119 இராணுவ காவலர் மற்றும் பாதுகாப்பு வீரர்களுக்கு இந்த ஆண்டு ஐநா பதக்கத்தை அளித்து அவர்களின் தைரியம் மற்றும் தியாகத்தை கௌரவிக்க உள்ளது. 119 இராணுவ காவலர் மற்றும் பாதுகாப்பு வீரர்களில் இந்திய அமைதி காப்பாளர் ஒருவரிடம் பெறுகிறார். முக்கியமான நாட்கள். May 21 உலக கலாச்சார பன்முகத்தன்மையின் முன்னேற்ற தினம். 2001 யுனெஸ்கோ கலாச்சார பன்முகத்தன்மை பற்றிய உலக அளவிலான பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. அதன்படி December 2002 ஐநா பொதுச்சபை அதன் தீர்மானம் 57/249 உலக கலாச்சார பன்முகத்தன்மையின் முன்னேற்ற தினமாக May 21 அறிவித்தது. சப்ஸ்கிரைபர் சேனல் பை எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். தேங்க்யூ.